ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டாபிக் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் 2023 க்வெஸ்சன் பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் டாபிக் எல்லா எக்ஸாமினேஷன்லேயும் பாப்புலராக வர டாபிக் இது. ஸ்பெஷலாக டிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸில் எம்ஓ டயக்ராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஸ்பெல் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ரெண்டு எம்ஓ டயக்ராம்ஸையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் மற்ற எமோ டயக்ராம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரினா என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம எடுத்துருக்கிற க்வெஸ்சன் வந்து ஒரு ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் 2023 க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து த கரெக்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் F2 மாலிக்யூல் இன் த கிரவுண்ட் ஸ்டேட்டட் எஸ். ஸோ இங்கே வந்து 4 எம்ஓ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கு. இதில் எது வந்து ஃப்ளூரின் மாலிக்யூலுக்கான கரெக்ட் எம்ஓ டயக்ராம்ன்ற க்வெஸ்சன். ஸோ இப்போ நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரினா என்னன்னு தெரியலனா கவலைப்பட வேணாம், இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃப்ளூரின் மாலிக்யூலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல மாலிகுலர் ஆர்பிட்டல்னா என்ன? ஸோ நமக்கு தெரியும் எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்னு படிச்சிருப்போம். எஸ் பி டி எஃப் எல்லாம் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஷெல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்த்துருப்போம், விஎஸ்இபிஆர் தியரி பார்த்துருப்போம். இந்த கான்செப்ட்ஸில் இந்த பர்டிகுலர் தியரிஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்கில் சில ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணது தான் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இது ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட் இது. ஸோ அவங்க என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அதாவது அந்த பிரின்சிபல் ஆஃப் திஸ் தியரி என்னென்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். அதாவது அவங்க இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே எனர்ஜி உள்ள அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும்போது அவங்க ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 1s இருக்கும் 2s இருக்கும் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 1s ஒன்னஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2s எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ 1s எலக்ட்ரானும் 2s எலக்ட்ரானும் கம்பைன் பண்ண மாட்டாங்க, கம்பைன் ஆகாது. ஏன்னா 1s எனர்ஜி வேறு, 2s எனர்ஜி வேறு. ஸோ நம்ம லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரியான எனர்ஜி உள்ள ஆர்பிட்டால்ஸ் தான் கம்பைன் ஆகும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1s ஆஃப் ஒன் எலிமெண்ட் அண்ட் 1s ஆஃப் அனதர் எலிமெண்ட், அந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் தான் கம்பைன் ஆகும்ன்றது தான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணும்போது, இப்போ H2 ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணும்போது 1s ஆஃப் ஹைட்ரஜன் ஏ, 1s ஆஃப் ஹைட்ரஜன் 2 வில் கம்பைன் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல் ஆஃப் H2. அதான் மீனிங். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நமக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரே மாதிரி எனர்ஜி உள்ள ஆர்பிட்டால் தான் கம்பைன் ஆகும்ன்றது ஃபஸ்ட் விஷயம். அதுதான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இது ஆக்ரோனிமா LCAO சொல்லுவாங்க. இந்த LCAO நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த அப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க அந்த டிஸ்கஷனை எடுத்திருக்காங்கன்றது தான் மீனிங். ஸோ இப்போ 1s ஆஃப் ஒன் எலிமெண்ட், 1s ஆஃப் அனதர் எலிமெண்ட் கம்பைன் ஆகும்போது எப்படியெல்லாம் கம்பைன் ஆகலாம் என்று தான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும் எஸ்னா ஸ்பின், ஒரு ஸ்பின் இருக்கும், ரெண்டு ஸ்பின் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஸ்பின் அப்சைடாக அபாவாக இருக்கும், இல்லைன்னா ஸ்பின் இன்வெர்ட்டடாக இருக்கும். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ரெண்டுமே சேமாக இருக்கும், இல்லை ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஆர்பிட்டால்னு எடுத்துருக்கும் போது அந்த ஆர்பிட்டாலுக்குள்ள எலக்ட்ரான்ஸோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ப்ளஸ்ன்னு டெசிக்னேட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் மைனஸ்னா சார்ஜ் கிடையாது. இங்கே என்ன அர்த்தம்னா, இந்த 1s ஆஃப் எந்த பர்டிகுலர் எலிமெண்ட், இப்போ நான் ஹைட்ரஜன்னே வச்சுக்கலாமே, ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ ஹைட்ரஜன் ஏ, இது ஹைட்ரஜன் பி.
இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஹெச் டூ ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஏல இருக்கிற ஒன்னஸும் ஹைட்ரஜன் பியில இருக்கிற ஒன்னஸும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு நொட்டேஷன் வந்து பிளஸ் பிளஸ். இப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பிளஸ் மைனஸ் யூஸ் பண்றோம். இந்த பிளஸ் மைனஸ் வந்து சார்ஜ் கிடையாது, இது வந்து வெறும் நமக்கு சேமா ஆப்போசிட்டான புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிற நொட்டேஷன் இது. ஸோ இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துப்போம். இந்த ஒன்னஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன், ஒன்னஸ் ஆஃப் அனதர் ஹைட்ரஜன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் டென்சிட்டி உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க கம்பைன் ஆகும்போது இவங்களோட மாலிகுலர் ஆர்பிட்டால் என்னவா மாறும் அதுதான். ஸோ இந்த ஒன்னஸை வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. ஏன் அட்டாமிக் ஆர்பிட்டால், இந்த ஆட்டம்குள்ள இருக்கிற ஆர்பிட்டால், அதனால இதுக்கு அட்டாமிக் ஆர்பிட்டால்னு சொல்றோம். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால் கூட கம்பைன் ஆகும்போது அது மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆகிடும். இந்த இடத்துல இது வந்து ஹெச் டூ மாலிக்யூலாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டாலாக மாறும்போது அது எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இங்கே நம்ம இந்த டிஸ்கஷனில் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தியரின்னு நம்ம சொல்கிறோம். தியரின்னா என்ன அர்த்தம், மாலிக்யூல் ஹெச் டூ ஃபார்ம் ஆகுது நேச்சுரலாக, ஆனால் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா. அந்த ப்ரூஃப் தான் இந்த தியரிஸ் மூலம், குவாண்டம் மெக்கானிக்கல் தியரிஸ் மூலமாக நமக்கு காட்டியிருக்காங்க. அதாவது இது உண்மைதான், இப்படி தான் மாலிக்யூல்ஸ் பிஹேவ் பண்ணுது, இந்த மாதிரி தான் மாலிக்யூல்ஸ் பாண்ட் ஆகுதுன்றத வேலிடேட் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ண தியரிஸ் இது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒன்னஸ் ஒன்னஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட எலக்ட்ரான் டென்சிட்டி ரெண்டும் டபுளாக கம்பைன் ஆகி இந்த காம்பினேஷனுக்கு என்ன சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு கம்பைன் ஆகும்போது அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்கும், அப்போ அது ரெண்டுமே ரெண்டு பேருக்கு நடுவில் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை நாம் இன்னும் சொல்லணும்னா இதை இப்படி காட்டலாம். ஸோ இது ஒரு, இது ப்ளஸ் ப்ளஸ்ன்றது சார்ஜ் கிடையாது. இந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறவங்கன்றத காட்டுறதுக்காக ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடத்துல ரொம்ப நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, அதில் எலக்ட்ரானிக் பிஹேவியர் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் தான் இதுக்கு பேர் பாண்டிங் ஆர்பிட்டால், இல்லைன்னா இதை வந்து சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் பாண்டிங் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இதே மாதிரி இப்போ இன்கேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒருத்தர் ப்ளஸ் ஆகும் இன்னொருத்தர் மைனஸ் ஆகும், அதாவது ஒருத்தர் இன் ஃபேஸ் ஆகும் ஒருத்தர் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆகும் இருக்காங்க, அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கும்போது அந்த டைமில் அவங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும்போது அப்போ அவங்களோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், அதுதான் ஆன்டிபாண்டிங். அப்போ இந்த பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு என்னென்னு பேர் சொல்கிறோம், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இதை ஏன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த ப்ளஸ் இந்த மைனஸ், ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, இப்படி ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும், இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிக்குவாங்க, இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி வராது. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கேன்சல் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக ரெண்டு பேராக, எப்படி நம்ம இங்கே காட்டியிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு பேராக இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் கேப் வந்துடும். அந்த கேப் எதனால், ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிறதுனால அந்த கேப் வருது. அந்த கேப்புக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம், நோடல் பிளேன்னு சொல்கிறோம். அந்த நோடல் பிளேனில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லை, நோ எலக்ட்ரான் டென்சிட்டி, அந்த இடத்துல எலக்ட்ரான் வராது. ஏன் வராது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிறதுனால. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இன் திஸ் பிளேஸ் இஸ் ஜீரோ ஆர் நில், அதனால தான் லோ எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அவங்க கேன்சல் ஆகிக்கிறதுனால இதுக்கு பேர் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ ரெண்டு பேரும் சேரறதுக்காக ஹெல்ப் பண்ணலை இல்லையா, அதனால தான் இதுக்கு ஆன்டிபாண்டிங். அப்போ ஆன்டிபாண்டிங்காக இருக்கும்போது அதோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும், அதனால தான் அதுக்கு சிக்மா ஸ்டார்ன்னு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு நம்ம அசைன் பண்ணுற லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் டு ஃபார்ம் த ரெஸ்பெக்டிவ் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ அடுத்தது பார்க்கலாம்,
ஸோ இதை தான் இன்னும் பெட்டரா நமக்கு பார்த்துருக்கோம். ஸோ சிக்மா பாண்டிங், ஸோ எதெல்லாம் பாண்டிங்கோ அதுக்கு சிக்மா சொல்லுவோம், ஆன்டி பாண்டிங்கை சிக்மா ஸ்டாருன்னு நம்ம அசைன் பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி காட்டியிருக்காங்க பாருங்க, எப்படி அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அந்த பிரேக் ஆன பிளேஸுக்கு பேரு நோடு. ஸோ ஒரு எஸ் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும்போது பாண்டிங் ஆர்பிட்டாலில் நோடு இருக்காது, ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலில் தான் நோடு இருக்கும். இது மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமா இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜியும், மாலிகுலர் ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ண பிறகு அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜியும் வேற வேறையா இருக்கு. ஸோ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் லோவர் இன் எனர்ஜியா இருக்கும், ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஹையர் இன் எனர்ஜியா இருக்கும். இது வந்து எஸ் ஆர்பிட்டாலுக்கான விஷயம். இதே மாதிரி நம்ம பி ஆர்பிட்டால்ஸ்க்கும் அசைன் பண்ணலாம். ஸோ பி ஆர்பிட்டால்ஸை பார்க்கும்போது பி எக்ஸ் பி ஒய் அண்ட் பி இசட் சொல்றோம். பி இசட் தான் எப்போதும் நமக்கு தெரியும், அது வந்து அலாங் த ஆக்சஸா இருக்கும். பி எக்ஸ் அண்ட் பி ஒய் நம்ம லேட்ரல் ஓவர்லேப்பாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பி இசட் ஆர்பிட்டால் பார்க்கும்போது நமக்கு நார்மலாகவே பி ஆர்பிட்டால்ஸ் வந்து லோப்டு ஆர்பிட்டால்ஸ் ஒன். ஸோ இந்த இந்த ஆர்பிட்டால்ஸில் நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வேர் த லோப் இஸ் தேர், அந்த இடத்துல எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லா பி ஆர்பிட்டால்ஸ்க்கும். ஸோ இப்போ இந்த பி ஆர்பிட்டால்ஸில் ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ், நேச்சுரலாகவே இப்படி தான் எலக்ட்ரான் டென்சிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கு பி ஆர்பிட்டால்ஸ்ல. ஸோ அப்ப ரெண்டு பி எக்ஸ் பி இசட் பி ஒய் ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகும்போது அவங்களோட பாண்டிங் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், அவங்களோட ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்ன்றது தான் இங்க நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளஸ் ரெண்டும் ஓவர்லேப் ஆகும்போது என்ன ஆகுது, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலாக ஃபார்ம் ஆகும். பிளஸ் அண்ட் மைனஸ் ஓவர்லேப் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆன்டி பாண்டிங். ஸோ ஆன்டி பாண்டிங்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி மினிமல் ஆயிடும். ஸோ அதனால இந்த ஆர்பிட்டால் ஹையர் இன் எனர்ஜியா இருக்கும். இது வந்து பி இசட்க்கு. பி இசட் வந்து சைடு நார்மல் ஓவர்லேப்பா இருக்கிறதுனால இந்த பாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு சிக்மா பாண்டிங் நம்ம சொல்றோம். அதே சமயத்துல பி எக்ஸ் அண்ட் பி ஒய்க்கு வந்து லேட்ரல் ஓவர்லேப்பா இருக்கிறதுனால அதுக்கு பை பாண்டிங் நம்ம அசைன் பண்றோம். ஸோ அதே நோட்டேஷன் தான். இப்போ பி எக்ஸோ பி ஒய்யோ எப்படி இருந்தாலும் ப்ளஸ் ரெண்டும் ஒரே சைடு மைனஸ் ரெண்டும் ஒரே சைடில் இருந்ததுன்னா இது வந்து பாண்டிங் ஆர்பிட்டால் ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி ஆட் அப் ஆகிடும். ஆனாலும் ஏற்கனவே நமக்கு ஒரு நோடு இருக்கு, ஸோ நடுவில் ஒரு நோடல் பிளேன் டெஃபினட்டாக இருக்கும் பி ஆர்பிட்டாலுக்கு. அதே சமயத்தில் ஆன்டி பாண்டிங் பார்க்கும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகும்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது, அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி காட்டியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்க்கும்போது ரெண்டு நோடல் பிளேன் இருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், பி ஆர்பிட்டாலில் நார்மலாக பி ஆர்பிட்டால் இருக்கும்போது ஒரு நோடல் பிளேன், ஆனால் ஆன்டிபாண்டிங் அதாவது பாண்டிங் பி ஆர்பிட்டாலில் ஒரு நோடல் பிளேன் இருக்கு, ஆன்டிபாண்டிங் பி ஆர்பிட்டாலில் ரெண்டு நோடல் பிளேன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் இமேஜ் ஆஃப் தி ஆர்பிட்டால்ஸ். ஸோ நவ் இப்போ இது அகேன் இன்னும் பெட்டராக நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைட் போட்டிருக்கு. நம்ம பார்த்தோன்னா இது பாண்டிங் ஆர்பிட்டால், இது ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், இது பாண்டிங் ஆர்பிட்டால், இது ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஸோ இது இது இதுதான் பேசிஸ் ஆஃப் அவர் எம்ஓ தியரி. ஸோ இப்போ இந்த எம்ஓ தியரியில் அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எஸ் அண்ட் பி இன்ட்ராக்ஷன் ஆர் எஸ்பி மிக்சிங். இந்த இந்த பர்டிகுலர் டேர்ம் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாப்புலராக காமனாக கேட்குற ஒரு க்வெஸ்சன் இது, வித் எஸ்பி மிக்சிங் ஆர் வித்தவுட் எஸ்பி மிக்சிங். அதாவது அவங்களே ஹைப்போதட்டிக்கலாக க்வெஸ்சன் கொடுப்பாங்க, அஸ்யூம் தெர் இஸ் நோ எஸ்பி மிக்சிங். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமை மாற்றி வரையணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில் தான் ஹைபிரிடைசேஷன் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஹைபிரிடைசேஷனுக்கான கான்செப்ட் கிடையாது. இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ இங்கே ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ரெப்ரசன்டேட்டிவ் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிறது எஸ் ஆர்பிட்டால் டயக்ராம், இது வந்து எஸ் ஆர்பிட்டால், இது வந்து பி ஆர்பிட்டால். இது எந்த லெட்டஸ் அச்சியும் இது வந்து த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்க்கான எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால்னு நினச்சிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் பார்த்தோன்னா எஸ் ஆர்பிட்டாலில் நம்ம பார்த்த மாதிரியே ஏற்கனவே சிக்மா எஸ் அண்ட் சிக்மா ஸ்டார்,
அதே மாதிரி பி ஆர்பிட்டால் மூணு ஆர்பிட்டால் சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பி இசட் வந்து சிக்மா ஆர்பிட்டால், அப்புறம் பி எக்ஸ் அண்ட் பி ஒய் வந்து பை ஆர்பிட்டால்ஸ். ஸோ சிக்மா ஆர்பிட்டால்ஸ் லோவர் இன் எனர்ஜியாக இருக்கும், பை ஆர்பிட்டால் ஹையர் இன் எனர்ஜியாக இருக்கும். அதுக்கான ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் அப்ராப்ரியேட்டாக ஹையர் வேல்யூஸாக இருக்கும். இதுதான் நம்மளோட நார்மல் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் நார்மல் விச் வி சி ஆல் த டைம். இப்படி தான் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் இருக்கும். ஆனால் மாலிக்யூல்ஸ் லைக் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், இதெல்லாம் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். நைட்ரஜன் லித்தியம்லேருந்து நைட்ரஜன் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இந்த நார்மல் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வராது. அந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த டயக்ராம் தான் முக்கியமானது. ஸோ இந்த டயக்ராம் இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வரும். ஸோ இந்த டயக்ராம் ஏன் இந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வரைகிறோம், ஏன் இந்த பர்டிகுலர் பிஹேவியர் இந்த எலமெண்ட்ஸுக்கு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமில் எஸ் ஆர்பிட்டாலோட எனர்ஜி குறைஞ்சி போயிருக்கு. அதே சமயத்தில் நம்ம பி இசட் எது நம்ம லோவர் இன் எனர்ஜின்னு சொல்லியிருக்கோமோ அது ஹையர் இன் எனர்ஜியாக மாறியிருக்கு. ஆனால் இந்த பை ஆர்பிட்டால்ஸ் அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ இதில் எது மாறியிருக்கு, எஸ் ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்னும் லோவர் ஆயிருக்கு, சிக்மா பி ஆர்பிட்டாலோட எனர்ஜி ஹையர் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் ஏன் நடக்குது அப்படின்னு கவனிக்கும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா, அவங்க ரெண்டு பேரோட எனர்ஜி ஈக்குவலண்டா இருந்தா, நியர்பையா இருந்தா, இந்த எஸ்ஸும் பியும் மிக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் எஸ் அண்ட் பி இன்டராக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மிக்ஸ் ஆச்சுன்னா எஸ் பி ஹைபிரிடைசேஷன் அந்த மாதிரி நினைக்க கூடாது. அந்த எஸ் அண்ட் பியோட இன்ட்ராக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த இன்ட்ராக்ஷன் வர சான்ஸ்னால எஸ்ஸோட ஆர்பிட்டால் என்ன ஆயிடுதுன்னா இன்னும் ஸ்டேபிளைஸ் ஆயிடுது. பியோட ஆர்பிட்டால் என்ன ஆகுது, அந்த பி சிக்மா பி ஆர்பிட்டால் முக்கியமா அதோட எனர்ஜி அதிகமாகி அது பை ஆர்பிட்டாலோட மேலே காட்டுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் மாறிடுது. யாருக்கெல்லாம் மாறுது, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன் மாலிக்யூல் எல்லாத்துக்குமே இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஏன் இந்த மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டால் வருது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்பி இன்டராக்ஷன் ஆர் எஸ்பி மிக்சிங். ஸோ இந்த எஸ்பி மிக்சிங் எப்போ உருவாகும், எப்போ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலோட எனர்ஜிஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் டிஸ்கஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ எம்ஓ தியரின்னு நம்ம படிக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த எஸ்பி மிக்சிங் தான். இந்த எஸ்பி மிக்சிங் எந்த எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, எந்த எலமெண்ட்ஸ்க்கு அப்புறம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு சில க்வெஷ்சன்ஸில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ஸ்பெல் அவுட் பண்ணியே கேட்டிருப்பாங்க, மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் எஸ்பி மிக்சிங் இல்லாமல் எப்படி இருக்கும் போரான் மாலிக்யூலுக்கு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரியணும். அந்த அந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸும் வரும். அதை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேசிக் தியரி தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் நம்மளோட நார்மல், நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம். இந்த நார்மல் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஆக்சிஜன்லேருந்து அதுக்கப்புறம் எல்லா எலிமெண்ட்டுக்கும் இதுதான் நார்மல் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம். நைட்ரஜன் வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும், டயக்ராமை மாத்தி வரையணும். ஸோ இது இந்த பர்டிகுலர் டயக்ராம் எப்போதுமே ஞாபகம் இருக்கணும். ஏன் இந்த மாதிரி இருக்கு, எஸ் அண்ட் பி இன்டராக்ஷன் இல்லைன்னா எஸ்பி மிக்சிங்னால மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் மாறுது. அதே மாதிரி இதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக கூட கேள்வி கேட்பாங்க, ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த ஆர்டர் கரெக்டா, எனர்ஜி ஆர்டர் கரெக்டா சொல்லி லிஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க. படம் வரைய முடியாது, ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணோம் க்வெஸ்சன் பேப்பர்ல, அதனால லிஸ்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அரேஞ்ச் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்பிட்டால்ஸ் ரைட், அப்படிலாம் கேட்பாங்க. அது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எம்ஓ எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் மாலிக்யூல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றது க்வெஸ்சன் இல்லை. எம்ஓ எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும்போது லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த பர்டிகுலர் எனர்ஜி கம்பேரிசன் ஆஃப் எனர்ஜி டயக்ராமில் பார்க்கும்போது இந்த பை ஆர்பிட்டால் பாருங்கள், இந்த எக்ஸ் ஒய் இசட் நோட்டேஷனை கவலைப்பட்டுக்க தேவையில்லை. மூணில் ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு நம்ம அசைன் பண்ணலாம்.
பட் இப்ப நம்மளோட டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து 2pz சொன்னதுனால இந்த பர்டிகுலர் கேஸ்ல இதை இசடா மாத்திடலாம், ஏன்னா என்னன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இந்த சிக்மா ஆர்பிட்டால் மட்டும் 2x இல்லை, அது இசடா மாத்திக்கலாம், இசட எக்ஸா மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்மளோட புக்ஸ்ல நம்ம இப்படி படிச்சு நம்ம பழக்கமானதுனால. பட் ஆனால் எந்த ஆர்பிட்டால் வேணாலும் எதுக்கு வேணாலும் அசைன் பண்ணலாம், ஒரு ஒரு ஒரே பர்டிகுலர் ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது பை ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி மாறவே இல்லை பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கு. இதில் மாறினது எது? எஸ் ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் இந்த சிக்மா 2pz ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த லித்தியம் மாலிக்யூலுக்கு பார்க்கும்போது சிக்மா 2pz எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள், பையை விட ரொம்ப லோவர் இன் எனர்ஜியாக இருக்குது, மேலே இருக்குது, அது சாரி ஹையர் இன் எனர்ஜியாக இருக்குது, அதாவது லோவர் இன் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஸோ பை வந்து மோர் ஸ்டேபிள் தென் சிக்மா 2pz இருக்குது. ஏன்னா இந்த எஸ்என்பி இன்ட்ராக்ஷனால். ஸோ இந்த எஸ்என்பி இன்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸ் நைட்ரஜன் ஆக்சிஜன் வரும்போது தான் மாறுது. ஸோ நைட்ரஜன் வெரிக்கலும் எஸ்என்பி மிக்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்என்பி மிக்சிங் கிடையாது. ஏன்னா அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே பார்க்கணுன்னா, நம்மளோட டிஸ்கஷனில் நம்ம நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட மொலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் தான் நம்ம டிஸ்கஷனில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்டு நம்மளுக்கு நம்ம சிலபஸ்லேயும் அதான் பாப்புலராக ஸ்பெல் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரஜனோட மொலிகுலர் ஆர்பிட்டால் வேறு, ஆக்சிஜனோட மொலிகுலர் ஆர்பிட்டால் வேறு. ஸோ நைட்ரஜனோட மொலிகுலர் ஆர்பிட்டாலில் சிக்மா 2pz இஸ் லோவர் இன் ஸ்டெபிலிட்டி வென் கம்பேர்ட் டு ஆக்சிஜன்ஸ் 2pz ஆர்பிட்டால். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஆர்பிட்டால் எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்பெல்லாம் நம்ம மாலிக்யூல்ஸை பற்றி அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே இங்கே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு இங்கே ஒரு பிக்சர் நம்ம பார்க்குறோம். ஸோ லித்தியம் மாலிக்யூல் நம்ம பார்க்கும்போது, அதாவது லித்தியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2s1 செகண்ட் ஆர்பிட் இல்லையா. ஸோ நம்ம செகண்ட் ஆர்பிட் செகண்ட் பீரியட் பற்றி பேசுகிறோம். அதனால் இது வந்து 2s1 லித்தியம்து, பெரிலியம்து வந்து 2s2, போரான்து 2s3, கார்பன்து 2s4, S3 S4லாம் வராது, ஐம் ஸோ சாரி, 2s2 2p1, இது வந்து 2s2 2p2, நைட்ரஜன் வந்து 2s2 2p3, ஆக்சிஜன் வந்து 2s2 2p4, ஃப்ளூரின் வந்து 2s2 2p5, அடுத்தது வந்து 2s2 2p6. ஸோ இதுதான் நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆல் திஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது, ஒரு 2s1 ஆஃப் லித்தியம் ஏ வில் கம்பைன் வித் 2s1 ஆஃப் லித்தியம். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆர்பிட்டால் டயக்ராம் எப்படி வந்திருக்கோம்னு. ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ பாண்டிங் ஆர்பிட்டால், இது ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஸோ இந்த ரெண்டு 1 கம்பைன் ஆகி இது தான் இந்த பர்டிகுலர் கேஸில் இது பாண்டிங் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் பெரிலியம். பெரிலியம்க்கு நம்ம என்ன பார்க்குறோம், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலையும் இருக்குன்றது தான் பெரிலியம்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கேஸ். ஸோ அதே மாதிரி போரானுக்கு பார்க்கும்போது எஸ் ஆர்பிட்டால் ஃபில்லாக இருக்கும். ஸோ இது இதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே எஸ் ஆர்பிட்டால் ஃபில்லாக இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட்டுக்க தேவையில்லை, அதெல்லாம் இப்படி தான் ஃபில்லாக இருக்கும். ஸோ S2 வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பாண்டிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டிங் ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இதை நம்ம இன்க்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பி ஆர்பிட்டாலில் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இந்த பி ஆர்பிட்டாலில் நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட் நம்ம எப்படி பார்ப்போம், சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது கார்பன், இப்போ போரானுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ போரானுக்கு வந்து 3 போரான் ஏ, இன்னொரு போரான் பி. ஸோ போரானோட ஆர்பிட்டாலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பை ஆர்பிட்டால் தான் மோர் ஸ்டேபிள், அப்புறம் சிக்மா. ஸோ பை, அதுக்கப்புறம் சிக்மா பாண்டிங், அதுக்கப்புறம் என்ன வருது நமக்கு, ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் வருது.
ஸோ அதில் நமக்கு பெருசாக நமக்கு சேஞ்ச் இல்லை. ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலில் சிக்மா ஸ்டார் தான் மேலே இருக்குது, கீழே உள்ள பாண்டிங் ஆர்பிட்டால் மட்டும்தான் மாறுது. இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ஒரு போரானுக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரான். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் கேஸில் பார்க்கும்போது போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த எந்த இந்த ஒரு ஒரு எலக்ட்ரானும் எங்கே போகும், அது ஒரு ஒரு பை ஆர்பிட்டாலுக்கு தான் போகும்ன்றது இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இஃப் இன் கேஸ் இந்த ஆர்பிட்டால் கீழே இருந்திருந்ததுன்னா போரானோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி பேடாக இருந்திருக்கும். ஸோ இதில் ரெண்டு எலக்ட்ரானும் பேர் ஆயிருக்கும். பட் ஆனால் ரெண்டு பை ஆர்பிட்டால் இருக்கிறதுனால நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான்ஸ் வில் ஃபில் அப் ஒன்லி இஃப் ஆல் தி ஆர்பிட்டால்ஸ் ஹேட் அட்லீஸ்ட் ஒன் எலக்ட்ரான் ஈச் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்டை பொறுத்து பை ஆர்பிட்டாலில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பை ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் அடுத்த பை ஆர்பிட்டாலில் என்ன ஒரு எலக்ட்ரானும் ஃபில் ஆன பிறகு தான் பேரிங்கே நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, போரான் அதோட எலக்ட்ரான்ஸ் அன்பேடாக இருக்குது, லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்குது, சாரி லோன் எலக்ட்ரான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் போரானோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போகும்போது அது பேரா மேக்னெட்டிக். மற்ற லித்தியம் பெரிலியமில் பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் பேடாக இருக்குது, ஸோ அதெல்லாம் டயாமேக்னெட்டிக். ஆனால் போரான் மட்டும் பேரா மேக்னெட்டிக். அதே மாதிரி கார்பன் பாருங்கள், கார்பனில் இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ கார்பன் சொன்னோன்னா இப்படி இருக்கும். ஸோ கார்பனில் 4 எலக்ட்ரான்ஸ், அப்போ 4 எலக்ட்ரான்ஸ்னால் அது பேரப் ஆயிடுது கார்பனில். அதனால் பேரப் ஆயிட்டதுனால இந்த கேஸில் இப்போ கார்பன் இஸ் டயாமேக்னெட்டிக், ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்ட் எலக்ட்ரான்ஸாக இருக்குது. அடுத்தது நைட்ரஜனுக்கு பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், நைட்ரஜனோட ஆர்பிட்டால் டயக்ராம் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது நைட்ரஜனுக்கு இந்த 5 ஆர்பிட்டால் ஃபில் ஆன பிறகு தான் சிக்மா ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும். ஸோ நைட்ரஜனோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான். அதே விஷயத்தில் நம்ம ஆக்சிஜன் பார்க்கும்போது இல்லை, ஆக்சிஜன் வந்து பேராமேக்னெட்டிக். ஆக்சிஜன் ஏன் பேராமேக்னெட்டிக்னா, எம்ஓ டயக்ராம் தான் நமக்கு பேராமேக்னெட்டிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. வேலன்ஸ் பாண்ட் தியரி வச்சு நம்மளால் ஆக்சிஜன் பேராமேக்னெட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனால் எம்ஓ டயக்ராமில் தான் நமக்கு தெரிய வந்தது இது ஆக்சிஜன் வந்து பேராமேக்னெட்டிக்னு. அதுக்கப்புறம் தான் பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் ஆக்சிஜனை அக்செப்ட் ஆச்சு. ஸோ இதனால் நம்ம இந்த பர்டிகுலர் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது போரோனும் ஆக்சிஜனும் பேராமேக்னெட்டிக் ஸ்பீஷீஸ், ஏன்னா அவங்களோட எலக்ட்ரான்ஸ் அன்பேடாக இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஃப்ளோரினுக்கு பாருங்கள் அடுத்தது. ஸோ அதனால் பேரப்பாய் பேரப்பாய் யூ கெட் த ரெஸ்பெக்டிவ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் போடுறது நமக்கு சைல்ட்ஸ் ப்ளே, அது ஈஸியாக நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ நம்ம எம்ஓ டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பார்க்கலாம். இப்போ எம்ஓ டயக்ராமில் பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி சிக்மா பி வந்து ஹையர் இன் எனர்ஜி தென் பை ஆர்பிட்டால்னு தெரியுது, ஆக்சிஜனுக்கு நார்மலான எம்ஓ டயக்ராம். ஸோ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் நைட்ரஜன் பார்க்கும்போது இது 2s2 2p3, ஆக்சிஜன் வந்து 2s2 2p4. அதாவது ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p4. ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இந்த எம்ஓ டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஆக்சிஜன் கேஸில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ பாண்டிங் எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டால்ஸ் போயிடும். இப்போ பி ஆர்பிட்டாலில் பார்க்கும்போது ஆக்சிஜனில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒன்று பேடு இன்னொன்று அன்பேடு. ஸோ நம்ம ஆக்சிஜனில் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பார்க்கும்போது இதை தான் கம்பைன் பண்ணிட்டு இந்த அன்பேட் எலக்ட்ரான்ஸும் பேரப் ஆகிடும்ன்றது தான் நம்ம பார்த்துருப்போம். அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆக்சிஜன் டயமேக்னெட்டிக்னு சொல்லியிருப்போம், ஆனால் ஆக்சிஜன் நேச்சுரலாக பேராமேக்னெட்டிக். ஸோ அப்போ அந்த பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்சிஜனை எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த எம்ஓ டயக்ராம் ஆஃப் ஆக்சிஜன் தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இங்கே பேரப் ஆகிடும், அடுத்தது அடுத்த பேர் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே பேரப் ஆகிடும். ஸோ மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பை ஆர்பிட்டால்ஸ் பை ஸ்டார் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால்ஸில் ஈச் 1 ஆர்பிட்டாலில் ஃபில்லப் ஆகும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் இன் எனர்ஜியாக இருக்கிறதுனால ஒரு ஒருத்தர்லேயும் ஃபில் ஆகிட்ட பிறகு தான் பேரிங் அப்பே ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஆனதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் அன்பேடாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து பேரமேக்னட்டிக் இன் நேச்சர். ஸோ எந்த மாலிக்யூல்லாம் அன்பேட் எலக்ட்ரான் இருக்கோ அந்த மாலிக்யூலுக்கு பேரமேக்னட்டிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நாம் நைட்ரஜன் மாலிக்யூலோட எம்ஓ டயக்ராம் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் பேர் முன்னாடி ஆக்சிஜனுக்கு நம்ம போட்ட மாதிரியே இங்கேயும் 2s ஆர்பிட்டால்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். இப்போ p ஆர்பிட்டாலில் மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சப் ஆர்பிட்டால் எக்ஸ் ஒய் இசட்ல. ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஈச் ஒன் ஃபில் அப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பேரை பார்க்கும். இப்போ மொத்தம் ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நாலு இங்கே கீழே போட்டுட்டோம், இன்னொரு ரெண்டு இங்கே ஃபில் அப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பி ஆர்பிட்டாலோட எம்ஓ டயக்ராம். இப்போ சப்போஸ் நார்மலாகவே இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமே. இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகல, பி ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு சிக்மா கீழே இருக்கு, அப்புறம் பை மேலே இருக்கு. அப்போ பி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான் எப்படி ஃபில் அப் ஆயிருக்கும்? ஃபஸ்ட்டு ரெண்டு, அப்புறம் இது ரெண்டு, அப்புறம் இங்கே ரெண்டு. ஸோ இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான். ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் என்ன வித்தியாசம்? நைட்ரஜனுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் இதோட மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த பர்டிகுலர் கேஸ் கிடையாது, இது கிடையாது, இதுதான் நைட்ரஜனோட மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, என் டூ பிளஸ் ஃபார்மேஷன் வாஸ் பாசிபிள். இப்போ நைட்ரஜன் வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் அ ஸ்டேபிள் மாலிக்யூல், இட்ஸ் ஹேஸ் அ இன்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் என் அது இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமில் பார்க்கும்போது இட்ஸ் அ ஹைலி ஸ்டேபிள். இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு பை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, நாலு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நாலு எலக்ட்ரானில் எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோன்ற ஒரு காம்படிஷன் இருக்கு. ஆனால் என் டூ பிளஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக நடந்தது. ஸோ என் டூ பிளஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக நடந்ததை கண்டுபிடிச்சப்ப அப்போ அவங்களுக்கு இந்த எம்ஓ டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன், இந்த நார்மல் எம்ஓ டயக்ராம் இல்லை, இங்கேயும் வந்து இந்த எஸ்பி மிக்சிங்னால சிக்மா பி வந்து ஹையர் இன் எனர்ஜியாக இருக்குது. அப்போ இந்த பேட் எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் போகிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது வென் கம்பேர்ட் டு டூ ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஈக்குவல் எனர்ஜி ஹேவிங் ஃபோர் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வச்சு தான் இந்த எம்ஓ டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன் இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி இதை ப்ரூஃபாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்ரஜன் டூ பிளஸ் ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா இந்த எம்ஓ டயக்ராம் தான். ஸோ எம்ஓ டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்ஓ டயக்ராம் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ரெண்டு எம்ஓ டயக்ராமோட ஸ்டெபிலிட்டியும் நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வரும், ஃப்ளூரின் த கரெக்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஃபார் ஃப்ளூரின் மாலிகுல் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ டவுட்டே கிடையாது, ஆக்சிஜனுக்கு அப்புறம் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நார்மல் எம்ஓ டயக்ராம் தான். ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எந்த எம்ஓ, ஃப்ளூரின் வந்து என்னது, நைன், அட்டாமிக் நம்பர் நைன். ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p 5, இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ். ஸோ 2s நமக்கு கவலை கிடையாது. p5 எப்படி ஃபில் ஆகிருக்கணும்? ஸோ p ஆர்பிட்டால் 1 2 3 4 5, இதுதான் நம்மளோட 2p5. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி பார்த்தோம், இப்படி தான் இருக்கும். தட் இஸ் சிக்மா வில் பி பிலோ, ஃபைவ் வில் பி அபவ், அவ்வளோதான். இந்த ஆர்டர், இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எந்த ஏ ஆப்ஷன் ஏல சிக்மா கீழே இருக்கா? ஆப்ஷன் ஏல சிக்மா மேலே இருக்கு. ஆப்ஷன் பியில் சிக்மா மேலே இருக்கு, 2 சிக்மா மேலே இருக்கு. ஆப்ஷன் சியில் தான் 2 சிக்மா கீழே இருக்கு. ஆப்ஷன் டிலையும் 2 சிக்மா கீழே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஒரு ஆன்சர் கரெக்ட். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? ஸோ 5 + 5 10 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே ஃபில் ஆகிருக்கிறது 10 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 2 4 6 8 10, இங்கே பாருங்க 2 4 6 8 10. ஆனால் இங்கே வினோதமாக ஃபைவ்ல சிக் அன்பேட் எலக்ட்ரானை கொடுத்துட்டு சிக்மா ஸ்டாரில் பேட் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையவே கிடையாது, பாசிபிளே கிடையாது. அதனால சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டு கெட் மோர் சச் வீடியோஸ்.